ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி த verb ஃபீல் அதாவது ஃபீல் அப்படின்னா உணருதல் அப்படின்னா அர்த்தம் இந்த ஃபீலோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பாஸ்ட் tense என்ன அது ரிலேட்டடாக எப்படிலாம் டெய்லி usage sentences இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு படிக்கிறதுனால அந்த verb நமக்கு மறக்கவே மறக்காது லெட்ஸ் கோ டு தி வீடியோ பேஸ் ஃபார்மில் எப்படி சொல்கிறோம் தட் இஸ் கால்ட் வி ஒன் வேர்பு ஃபீல் பாஸ்ட் சிம்பிள் வி டூ ஃபெல்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி த்ரீ ஃபெல்ட் பிரெசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி ஒன் வி டூ வி த்ரீ ஃபீல் ஃபெல்ட் ஃபெல்ட் இந்த வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது பர்சன் சிங்குலரில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஹீ ஷீ இட்டு வரும்போது வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கணும் ஃபீல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும் present பார்ட்டிசிபிள் ஆர் ஜெரவுண்டு அதாவது ஐஎன்ஜி verb அப்படின்னு சொல்லுவோம் வெறுபு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் வெர்பு வந்து ஃபீல் ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது feeling ஓகே இந்த ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்து அப்படின்னா சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஈஸியாக கரெக்டாக மேக் பண்ணலாம் examples ஃபஸ்ட்டு ஒன் ஐ ஃபெல்ட் தேட் வே அப்படின்னா நான் அப்படி உணர்ந்தேன் நானும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் அந்த மீனிங் தான் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்த்துட்டு வர்றீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டிட் யூ ஃபீல் நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐ ஃபெல்ட் தேட் வே நானும் அப்படி தான் உணர்ந்தேன் நானும் நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் நானும் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ ஃபெல்ட் தேட் வே அப்படின்னா நான் அப்படி உணர்ந்தேன் அல்லது நானும் அந்த மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம் செகண்ட் ஒன் ஜாக் இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஷோயிங் ஹிஸ் ஃபீலிங் ஜாக் தனது உணர்வை காட்ட பயப்படுகிறார் அஃப்ரைட் அப்படின்னா பயம்னு அர்த்தம் ஜாக் வந்து அவரோட உணர்வுகளை வெளிப்படுத்த பயப்படுறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதோட மீனிங் ஜாக் இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஷோயிங் ஹீஸ் ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன் We think too much and feel too little. அப்படினா என்ன அப்படினா? நாம் அதிகமா சிந்திக்கிறோம் ரும்ப கம்மியா உனரும் அல்லவுது ரும்ப யோசுன பண்ணிரும் but feel பண்ணிருது ரும்ப கம்மி அப்படினும் ஒரு general statement மாறி இங்க சொல்லிருக்காங்க We think too much and feel too little. Next example He feels happy in spite of his failure. தொல்வியுட்டாலும் அவர் மகில ஃபெயிலியரே ஆனாலும் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறார் அப்படிங்கிற மீனிங் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இருந்தும் கூட இருந்தாலும் ஃபெயிலியரே ஆனாலும் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறார் தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் நெக்ஸ்ட் ஒன் லெட் சி ஹவ் யூ ஃபீல் இன் த மார்னிங் காலையில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ யாராவது ஏதாவது ஒரு பெயின் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி பண்ண உனக்கு மார்னிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் சி ஹவ் யூ ஃபீல் இன் த மார்னிங் காலையில் பார்ப்போம் நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல இது ஒரு கேஷுவலான டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் லெட் சி ஹவ் யூ ஃபீல் இன் த மார்னிங் தேட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்